ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற என்னன்னு பார்த்தீங்க, ஆரம்பமே அதிரடியாக இருக்கும் போலயே. இட்ஸ் ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் ஆட்சன்ஸ் உடைய ரிப்போர்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? என்ன ப்ரோ ஒரே வீடியோவை திருப்பி திருப்பி போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நண்பா, இது ஒரே வீடியோ கிடையாது. அன்னன்னைக்கு வந்து ஒவ்வொரு ரிப்போர்ட் வந்துட்டுருக்கும். அந்த விதத்தில் உங்களுக்கு வந்து நான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். என்னன்னு தெரியல, ஆட்சன்ஸில் வந்து ரொம்ப அமௌண்ட் வந்து கம்மியாக வருதுன்னு சொல்லிட்டு ஆட்சன்ஸோடைய கோடெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன். அதனாலே தெரியல, ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் $3-5 கிட்டத்தட்ட வரும். இன்றைக்கெல்லாம் இன்றைக்கி ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $1 கிட்டத்தட்ட தான் வந்துட்டுருக்குது. ஓகேவா? என் சைடு தான் மிஸ்டேக், பரவாயில்ல. நான் யூஸ் பண்ணுற, அதாவது நான் வேட்பிரஸ் சைடு வச்சுருக்கிறேன். சைட்டோடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா mrfool.com. ஓகேங்களா? mrfool.com ஸ்பெல் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. MRFOOL mrfool.com. சரிங்களா? என்ன போட்டுட்ருக்குறேன்னா, டவுன்லோட் கண்டென்ட் போட்டுட்ருக்குறேன். மேரேஜ் ஃப்ளக்ஸ் பேனர் ஆல்பம், கரிஷ்மா ஆல்பம், அதுக்கப்புறம் பிடிஎஃப் ஃபைல்ஸு, அந்தமாரி நிறைய ஃபைல்ஸ் வந்து நான் கொடுத்துட்ருக்குறேன். அதெல்லாம் வேர்ட்பிரஸ் பற்றி போடுவேன், டெஸ்ட்லா பற்றி போடுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான டெக் கண்டென்ட்டை இந்தமாரிலாம் போட்டுட்ருக்குறேன். சரிங்களா? அதனால அதுக்கு மூலிமா வர்றது வந்து ஒரு நாளைக்கு, அதாவது தமிழ்நாட்டு பிரகாரம் $1 வந்து ஒரு 75 வரும், அதாவது ஒரு 75 வரும் தமிழ்நாட்டு இந்தியன் கரன்சி பிரகாரம். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டுக்காக பார்த்தாச்சுன்னா, நான் வந்து ஓப்பனாக சொல்லப்போனால் ஒரு நாளைக்கு 100 ஆன்லைன்லேருந்து எனக்கு வந்துட்டுருக்கு. சரிங்களா? என்ன ப்ரோ 100 ஒரு காசானு கேட்கலாம். நண்பா, என்ன பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய இஷ்யூ, ஒரு அமௌண்ட்டு தான். ஏன்னா நான் வந்து ஃபுல்லாகவே ஆன்லைனில் தான் நம்பி ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா நான் காலேஜ் போகிறது கூட ட்ராப் பண்ணிவிட்டு இப்போது இதில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். என்ன ஒரு ரீசன்னா, ஸ்டார்டிங் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அது சைடு ஆரம்பித்து 4 ஒரு $20 வந்துச்சு, $40 வந்துச்சு. இன்றைக்கி ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $63 நான் வந்து எடுத்துருக்கிறேன். சம்டைம் நான் 1 முடிக்கிறதுக்குள்ளே மந்த் ஆனால் $100 எடுக்கிற அளவுக்கு நான் ஓரளவுக்கு நான் டெவலப்பிங் ஆகிடும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஓகேவா? அதாவது தெரியுன்றதுல அதான் உண்மையும் கூட. இப்போ உங்களுக்கு நான் என்ன இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் ஆட்சன்ஸ் நீங்களோட ரிப்போர்ட்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். சம்டைம் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதாவது யூடியூப்பில் வந்து எப்படி சேனல் கிரியேட் பண்ணுறது, அதில் வர ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் பற்றி A to Z வந்து ஃபியூச்சரில் வந்து நம்மளுடைய சேனல் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒன்றும் பண்ண தேவையில்லை. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் வந்து வீக்லி 1 or 2 மேக்ஸிமம் 3-4 கூட கிடைக்கலாம். பட் வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி இந்தமாரி போகிறதால உங்களுக்கு நான் பேசுறது வந்து வாய்ஸ் ஓவரில் வர்றது வந்து ஒரு 2-3 வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? சரி, ஓகே. அதனால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து வீட்டிலேருந்தே இன்கமிங் எப்படி ஆன்லைனில் வந்து ஜெனினால் மெத்தடில் வந்து எப்படி வெப்சைட்லேருந்து எடுக்கலாம், யூடியூப்லேருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். நண்பா, இது வந்து ஃபேக்கான ஃபுட் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி நான் எனக்கு வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா, அதாவது காத்தாலேருந்து ஆக்சுவலி இப்போ வந்து இப்போ நான் பண்ணுற ஒர்க் பண்ணுற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:41 ஆகுது, ஈவினிங் ஆகிடுச்சு. சரிங்களா? இந்த டைம் வந்து எனக்கு டேவுக்கு வந்து $1.63 வந்திருக்கு. ஆனால் நேற்று நைட்டு 12:10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.55 தான் வந்திருந்தது. சரிங்களா? ஆனால் இன்றைக்கி வந்து அதோட எனக்கு எக்ஸ்ட்ரா 10 cents மேலே கிடச்சிருக்கு. ஓகேவா? இது வந்து ஒரு நாளைக்கு அவருக்கு கிடைக்குது நண்பா. அது இல்லாமல் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், இது வந்து நமக்கு வந்து சிபிசி பொறுத்து தான் நம்ம இங்கே இன்கமிங் வரும். நான் உங்களுக்கு சிபிசின்னு என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அது இல்லாமல் நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $1.55 வந்து கிடச்சிருக்கு. அதாவது 1.55 நம்ம இந்தியன் கரன்சி ஒரு 100 எக்ஸாக்டிங்காக வந்துடும். ஏன்னா $1 வந்து 75 நமக்கு 50 cents இருக்கு இல்லையா, அந்த 55 பார்த்து 35 கிடச்சிருதா, அந்த கணக்கு பிரகாரம் நமக்கு ஒரு 100 கிடச்சிருச்சு. ஓகே, லாஸ்ட்டு 7 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு $18.64 வந்து கிடச்சிருக்கு. ஆக்சுவலி ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறதால அடிக்கடிக்கு டிஸ்பிளே பவர் லைட் ஆஃப் ஆகுது. ஓகே, சாரி. எனக்கு மாதத்துக்கு இந்த லாஸ்ட் 28 வந்து 69.9 cents கிடச்சிருக்கு. ஓகேவா? அதாவது ஒரு 64 கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னா வச்சுக்கோங்கன்னா 40 cents அது நைட்டுக்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடும் நம்பிக்கை இருக்குது, ஆகிடும். ஓகே, இப்போ 64 வந்திருக்குன்னு வச்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு தோராயமாக பார்த்தாச்சுன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 4000 கிட்டத்தட்ட எனக்கு கிடச்சிரும் இதுலேருந்து. ஓகேவா? ஓகே, எனக்கு போன மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $54 இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது கடைசி வித்ரா வந்து பார்த்தீங்கன்னா $137 வந்து நான் வித்ரா பண்ணியிருக்கேன். ஒரு 10,000 வந்திருக்கேன் வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்லாம். ஓகே, இதுதான் இன்றைக்கான ஏனைய ரிப்போர்ட். ப்ரோ, நீங்கள் கீழே வந்து நிறைய கொடுத்துருக்காங்களே, அதை பற்றி என்ன சொல்லுங்கன்னா, இப்போது அதாவது பேஜ் வியூவ், ஆர்பிஎம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து கேட்பாங்க. அவங்களுக்காக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, பேஜ் வியூன்றது நண்பா, நம்ம சைட்டுக்கு வந்து எவ்வளோ பேர் வந்து விசிட் பண்ணுறாங்கன்றது தான் பேஜ் வியூ. ஓகேங்களா? அதாவது சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணுறது மட்டும் முதல்ல
ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் வந்து பார்த்தா மட்டும்தான் அந்த பேஜ் வந்து கால்குலேட்டர் வரும். ஓகேவா? அடுத்து வந்து அந்த பேஜ் உள்ள எவ்வளோ பேர் வந்து ஆடை வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது 46 கிளிக்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஆக்சுவலி ஓப்பனாக சொல்ல போனால் எனக்கு வந்து இதெல்லாம் இந்தியாவில் வந்து கிளிக்ஸ் கிடச்சிருக்குது. இந்தியாவில் வந்து மோஸ்ட்லி இந்தமாரி கிளிக்ஸ் அதிகமாக இருந்தாலும் இன்கமிங் சோர்ஸ் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் போட போகிற வெப்சைட்டில் போட போகிற கண்டென்ட் வந்து நல்லா வைட்டாக ஸ்டேட் வந்து எப்படின்னா இப்போ யூஎஸ்ஸு, குவைத்து, அதுக்கப்புறமேட்டுக்கா அந்தமாரி அதர் கண்ட்ரி பாகிஸ்தான், ஜெர்மனி, அதுமாரி ரஷ்யா, சைனா, இந்தமாரி அதர் கண்ட்ரி டார்கெட் பண்ணி நீங்கள் கண்டென்ட் போட்டிங்கன்னா இப்போ இந்த 46 கிளிக்ஸுக்கு சும்மா பார்த்தீங்கன்னா கூட இப்போது ஆர்பிஎம்னா என்னன்னு சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். காஸ்ட் ஃபார் கிளிக், இப்போது ஒரு கிளிக்குக்கு $67 உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது 67 பர்சன்ட் 1.67 சென்ட்ஸ் கிடைக்கும். அதாவது இப்போ 47 இருக்குன்னா இப்போ $46 எனக்கு வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கும் ஒரு நாளைக்கு, அந்தமாரி தான். ஓகேங்களா? ஆனால் சிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 0.04 சென்ட்ஸ் தான் இருக்குது. அப்போது அந்த ஒன்றில் இந்த 0.4 பர்சன்டேஜ் தான் எனக்கு வந்து இன்னைக்கு அமௌண்ட்டாக கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ 46 கிளிக்குக்கு எனக்கு வந்து 1.63 சென்ஸ் தான் எனக்கு கிடச்சிருக்கு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். காஸ்ட் ஃபர் கிளிக்கு தான் ஆர்பிஎம். அதேமாரி சிபிசி தான் நமக்கு அதிலிருந்து வரக்கூடிய பர்சன்டேஜில் தான் அமௌண்ட் வந்து அங்கே கால்குலேட் ஆகும். அதாவது இம்ப்ரெஷன் 3440 பேர் எனக்கு வந்து இன்னைக்கு வந்து இம்ப்ரெஷன் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. சிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 4.72 இருக்குது. வெப்சைடு அதாவது வெப்சைட் வச்சிருக்கவங்க யாராச்சும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? என்னன்னு கேட்குறீங்களா? எப்பயுமே சிடிஆர் வந்து எப்பயுமே 10க்குள்ளே தான் இருக்கணும். 10க்கு மேலே போச்சுன்னா உங்களோட சைட்டு வந்து ஒரு சில பிரச்சனைக்கு போகலாம், அதாவது ஆட் லிமிட் வரலாம். அதனால் நிறைய பிரச்சனை இருக்கு. சிடிஆர் வந்து அதாவது சிபிசி வந்து ஒரு 10க்கு மேல அதாவது 30-40 இருக்குதுன்னும் போது சிடிஆர் வந்து இன்க்ரீஸ் ஆனால் பிரச்சனை கிடையாது நண்பா. ஆனால் சிபிசி ரொம்ப கம்மியாக இருக்குது எனக்கு, ஒரு 10 கோடி இல்லை ப்ரோ. அதான் நீங்க உங்ககிட்ட இருக்கிற மாதிரி ஒரு 3-4 தான் இருக்குது. அப்படி வந்து எனக்கு வந்து சிடிஆர் மட்டும் கப்பன்னு ஏறியிருந்து ப்ரோ அப்படின்னா நண்பா அந்தமாரி சைட்டு யாராச்சும் உங்ககிட்ட சேல்ஸ் பண்ணாலும் தயவு செஞ்சு யாரும் வாங்காதீங்க, அதெல்லாம் சேஃப் கிடையாது. ஓகேவா? ஓகே. லாஸ்ட் 7 டேஸில் வந்து பாருங்கள் எனக்கு எவ்வளோ டாலர்ஸ் வந்து கிடச்சிருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதேமாரி எனக்கு வந்து எந்தெந்த ஆடுக்கு எவ்வளோ எவ்வளோ டாலர்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதாவது வேட்பிரஸ் ஓமன் போட்டிருக்கலாம், அந்த ஒன்றுக்கு மட்டும் ரெக்ஸ்பான்சிவ் ஆடு, அதனால் அதுக்கு மட்டும் எனக்கு 16.78 சென்ஸ் கிடச்சிருக்கலாம் லாஸ்ட் 7 டேஸில். அதேமாரி உங்களுக்கு பார்த்தா அந்த கிராஃப் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து இன்கம் கிடச்சிருக்கு, டவுன் ஆயிருக்கு. ஏன்னா லாஸ்ட் ஒரு 3 டேஸில் எனக்கு ரொம்ப $1 தான் கிடச்சிது, அதனால் கிராஃப் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே டவுன் ஆகிடுச்சு. சரிங்களா? அதேமாரி இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு வந்து நான் ஒரே ஆட்சன்ஸில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். mrfool.com belltamilsolar.blogspot.com சொல்லிட்டு சப்டோமென்மாரி பிளாகருக்கு ஒன்று வச்சிருக்கிறேன். சரிங்களா? பிளாகர்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 0.22 சென்ஸ் தான் வந்திருக்கு. வேட் ப்ரெஸ்ல இருந்து தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே எனக்கு அமௌண்ட் இப்போ வந்துட்டு இருக்குது. ஏன்னா நான் பிளாகர் வந்து எனக்கு வீடியோ கிரியேட் பண்ணணும், சம்டைம் எதனா மற்றவங்களுக்கு சொல்லித்தரணும் போது நான் பிளாகர் சைடு யூஸ் பண்ணிப்பேன். அதனால பிளாகருக்கு வந்து அந்தளவுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணுறதுல நண்பா. அது இல்லாமல் பிளாகருக்கு வந்து ஒரு நாளைக்கு 2000 மேற்பட்ட விசிட்டர் உள்ளே வந்தாங்கன்னா நமக்கு வந்து அடிக்கடிக்கு ஆல்லிமெண்ட் கொடுத்துட்றாங்க. அது நீங்கள் ஆர்கானிக் முறையில கொண்டுட்டு வந்தாலுமே ஆலன்ட் வந்து பிளாகர் சைடில் வந்துடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் யாராச்சும் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி அல்லது இதுக்கு மேலே நான் சைடு ஆரம் அமைக்க போகிறேன் அப்படின்றவங்க ஸ்டார்டிங்லேருந்து பிளாகர் கற்றுக்குங்க. பிளாகர் கற்றுக்கிட்டு நீங்கள் உள்ளே வந்து இன்வால்வ் ஆகுங்க. இல்லை ப்ரோ எங்கிட்ட கொஞ்சம் ஒரு 10 ரூபா கையில் இருக்குது, அதாவது 10,000 கையில் இருக்குது, அந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நான் வந்து பண்ணலான் இருக்குன்னா தயவு செஞ்சு நல்லா நோட் பண்ணிக்கணும். ஆன்லைனில் வந்து நீங்கள் இடத்த உடனே உங்கள் இன்கமிங் வந்து எதிர்பார்க்க முடியாது. சரிங்களா? அதனால் ஒரு மினிமம் 6 மந்த் ஆச்சு டைம் எடுத்துக்கோ. நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணியோ அல்லது உங்களுடைய டெக்னிக்கல் அல்லது டெக்னாலஜி ஓரியன்டான கண்டென்ட் உள்ளே போஸ்ட் பண்ணியோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச டிராஃபிக் உள்ளே கொண்டுட்டு வருமோ அல்ல உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் வந்து அதிகமான டிராஃபிக் வச்சுருக்கலாம் அல்லது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் இனிமேல் சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா? உங்களுக்கு எந்த கேட்டகரியில் உங்களுக்கு டேலண்ட் இருக்குமோ சொல்லிட்டு எனக்கு தெரியாது, பட் உங்களால் டிராஃபிக் கொடுக்க முடியும். மாசானா ஒரு 10,000 பேர் விசிட்டர் உங்களால் கொண்டுட்டு வர முடிஞ்சுன்னா நான் ஓப்பனாக சொல்கிறேன், இன்றைக்கி நிலைமைக்கு நீங்கள் தான் நம்பர் 1 ஆன்லைன் வந்து சம்பாதிக்கக்கூடிய டேலண்ட் பர்சனாக இருப்பீங்க. ஓகேங்க? ஓப்பனாக சொல்கிறேன் நம்பா. ஏன்னா வெறும் 60,000 பேர் வரவங்களுக்கே $1 வருதுன்னா நீ நல்லா நோட் பண்ணிக்கணும். அப்போ 10,000 பேர் வந்துச்சுன்னா $10 ஒரு நாளைக்கு வந்துடும். அப்போவா 30 நாளைக்கு பார்த்தாச்சுன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். 10 நாளைக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு $10 அப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிங்க உங்களுக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா $100 வந்து 7,000 கிடச்சிடும் நமக்கு. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு அப்ராக்சிமேட்டில் ஒரு எப்படி பார்த்தாலும் நீங்கள் 30,000-50,000 வரைக்கும் தாராளமாக சம்பாதிக்கலாம். என்னுடைய எக்ஸாக்டிங்க கணக்கு பிரகாரம் ப்ரோ நீங்கள் சொல்கிறதுலாம் நம்புற மாதிரி இல்லையே ப்ரோன்னு கேட்கலாம்.
நண்பா நான் உண்மையா தான் சொல்றேன், ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லேக் கணக்குல சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க, பட் என்னால முடியலாம். பட் நான் இப்பதான் வந்திருக்கிறேன், சைடு ஆரம்பிச்சு ஒரு 4 மந்த் தான் ஆகுது, பட் எனக்கு டைம் எடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, அதாவது உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா நார்மலா வேர்ட் பிரஸ்ல ஹோஸ்டிங்க செலக்ட் பண்ணி 1 இயர் பிளானா எடுங்க. அது கீழே இருக்கிறத டெஸ்டிங் ஒரு 2 மாசம் 3 மாசம் அப்படி யாரும் எடுக்காதீங்க, எடுத்தா 1 இயராக எடுங்க. அதுக்கே காஸ்ட் வந்து உங்களுக்கு 4000-5000 வந்துடும். அது இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சைடாக கனெக்ட் பண்ணுங்க. இப்போ எஸ்எஸ்எல்னா நம்மளுடைய டொமைன் நம்பர் ஒரு சைடு இல்லையா, ஹோஸ்டிங் ஒரு சைடும் பர்ச்சேசிங் யாரும் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரே சைடில் பண்ணி பண்ணுங்க, அப்போ தான் ரினூவல் டைம் அப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, சரிங்களா? ஓகே, இப்போ நேராக நம்ம கண்டென்ட்டுக்கு வந்துடுவோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எதை அதில் எவ்வளோ இன்கம் கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து எனக்கு $17.3 வந்து கிடச்சிருக்கு. எங்கே நான் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க, இங்கே லாஸ்ட் 7 டேஸில் எனக்கு மொபைலில் தான் நண்பா எனக்கு கிடச்சிருக்கு, ஓகேங்களா? டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 1.56 cents கிடச்சிருக்கு, டேப்லெட்டில் வந்து 0.4 கிடச்சிருக்கு. ஆக்சுவலி மோஸ்ட்லி வந்து பீப்புள்ஸ் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு 95% எல்லாரும் மொபைல் தான் யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? அது இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற கேம்ஸ் தான், ஏன்னா கேம்ஸ் வந்து எப்பவுமே ஸ்பீடாக இருந்தாலே நம்மளோட இன்கம் சோர்ஸ் வந்து உண்மையிலே வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். நம்ம தீம்ஸ் வந்து சரியா இல்லை அப்படின்னா நம்ம இன்கம் சோர்ஸ் கம்மியாக தான் இருக்கும். நான் யூஸ் பண்ணுற தீம் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் லெவல் தீம் யூஸ் பண்ணுறேன், பட் என்ன ஆச்சுன்னா அதுக்கு வந்து லைசன்ஸ் கீ முடிஞ்சதால பே பண்ணணும், அதாவது பே பண்ணி நான் வாங்கணும், ஒரு $56 வருது. ஃபியூச்சரில் கன்ஃபார்ம் நான் இதை பற்றி என்னோட சேனலை இப்போ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அதெல்லாம் சால்வ் ஆகி ஓகே எல்லாம் ரூட்டு கிளியராக இருந்துச்சுன்னா அந்த தீம்ஸ் நான் வாங்கினா எல்லாருக்கும் நான் ஃப்ரீயாகவே கொடுக்கலான்னு இருக்கேன். அதாவது ஃப்ரீன்றதோட சின் கமிஷன், அதாவது நான் ஒரு 6000 ரூபா கொடுத்து வாங்குற தீம்ஸை உங்களுக்கு 500 ரூபாய்க்கு நான் கொடுக்க போகிறேன், ஓகேங்களா? சம்டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கன்ஃபார்மாக என்னோட ரெகுலர் ஃபாலோவர்ஸ் தான் தெரியும், அவங்களுக்கு கன்ஃபார்மாக நான் கிவ் அப் பண்ணுவேன், அதாவது ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறேன், ஓகேவா? வேறு என்ன சொல்கிறதுனா ஓகே இதுதான் என்னால் முடியும் போது உங்களாலேயும் முடியும், அதாவது தொடர்ந்து எஃபெக்ட் ஆன்லைனில் போட்டால் தான் நம்மளால் இன்கமிங் எடுக்க முடியும், சரி ஓகேங்களா? லாஸ்ட் வந்து 7 டேஸில் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே போய் பார்த்துட்டு வந்துருவோமா? ஓகே, லாஸ்ட் இப்போ 7 டேஸ்க்கு வந்து என்னுடைய இன்கமிங் சோர்ஸ் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 7 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேஜ் வந்து 8540 பேர் வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க வெப்சைட்ல, ஓகேங்களா? ஓகே, லாஸ்ட் 7 நாளில் 8000 பேர்ன்றது ஓகே வா, சூப்பர் தான் சொல்லியிருக்கணும். ஆக்சுவலி நானும் சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லணும், பட் எனக்கு ஓகே. நான் வேணா ஸ்டார்டிங்லேருந்து இப்போ இந்த அளவுக்கு டிராஃபிக் கொடுக்கணும்போது என்னால் நம்ப முடியல. அதுக்கு வந்து 422 கிளிக்ஸ், அதாவது 110% எனக்கு வந்து ஓகே ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்கு. அதேமாரி பாருங்கள், சிபிசி அண்ட் ஆர்பிஎம் மட்டும் பார்த்தீங்களா ஃபுல்லாக டவுனில் இருக்குது, ஏன்னா அது இன்க்ரீஸே ஆகவே மாட்டேங்குது. 2னா அது எங்கே வச்சுருக்குது? சிபிசி ஆர்பிஎம் வந்து ஒரு 10-15 இருந்தால் தான் நமக்கு வந்து நல்ல இன்கமிங் சோர்ஸ் எதிர்பார்க்க முடியும். இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட் 7 டேஸில் 29300 பேருக்கு இம்ப்ரெஷன் ஏற்பட்டுருக்கு, அதில் பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லி சிடிஆர் பாருங்கள். லாஸ்ட் 7 டேஸ்க்குமே எனக்கு வந்து 4 பாயிண்ட்டுக்கு கீழே தான் இருக்குது, அதாவது 0.2 BP, அதாவது எப்படி சொல்றதுனா ஒரு 4% மைனஸ் தான் இருக்கு. எனக்கு வந்து சிடிஆர் 10க்கு போகவே இல்லை. ஆனால் ஓப்பனாக சொல்ல போனால் நேற்று நைட்டு ஒரு 70க்கு மேலே காமிச்சிச்சு, நானே பயந்துட்டேன் என்னமோ எதுன்னு சொல்லிட்டு. அதனால போயிட்டு மொத்தம் ஆட்சன்ஸ் கொடுலாம், ஏன்னா ரெஸ்பான்ஸ் ஆடாவே கொடுத்தது நல்லாத்துக்கும். மறுபடியும் போய் பழைய வீடியோ எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு பார்ப்போம் இன்கமிங் சோர்ஸ் இதுக்கு மேலே ஜியா இருந்தா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, லாஸ்ட் 7 டேஸில் எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு, சரிங்களா? அடுத்து வந்து ஒரு சரி ப்ரோ எனக்கு ஒரு உங்களுடைய லாஸ்ட் 28 நாளைக்கு கொஞ்சம் போட்டு காட்டுங்க, அப்படியே 3 மந்த்துக்கு பார்ப்போம், ஏன்னா லாஸ்ட்டை மொத்தமாகவே எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நானே இப்போ தான் பார்க்க போகிறேன், வா பாருங்கள். லாஸ்ட்டு அதாவது சைட்டை ஆரம்பிச்சே 4 மாதம் தான் ஆகுது, நான் அந்த 4 மாதத்தில் எவ்வளோ சோர்ஸ் நான் உள்ளே கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாருங்கள், பேஜ் வந்து 62400 பேர் வந்து என்னுடைய பேஜ் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க, அதில் 2870 கிளிக்ஸ் வந்து இது வரைக்குமே விழுந்திருக்கு. அதனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணணும், இதில் இப்போ 64000 பேருக்கு 2870 கிளிக்ஸ் கிடச்சிருக்குது இல்லையா? ஆனால் அதுவே உங்களால் ஒரு நாளில் கொண்டுட்டு வர முடியுதுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஒரு நாளைக்கு அப்ராச்சிமேட்டில் 10,000க்கும் மேற்பட்ட விசிட்டர் உள்ளே வந்தாங்கன்னா அது 1 வீக்கில் அது பாசிபிள் ஆகும். நீங்கள் எதிர்பார்க்குற அமௌண்ட்டை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம், சரிங்களா? ஓகேவே, அதேமாதிரி சிபிசி பாருங்கள், ஆவரேஜ் எனக்கு 0.5 தான் இருக்குது, அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகல நண்பா, ஏன்னா சைடு வந்து என்ன அப்படி பாருங்கள். சிடிஆர் பாருங்கள், லாஸ்ட் 3 மந்த்லேயே எனக்கு வந்து 4.59% தான் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. இம்ப்ரெஷன் பார்த்தாச்சுன்னா 188,000, அதாவது ஆமாம் 1.88 வந்து அவ்வளோ பேருக்கு இம்ப்ரெஷன் ஆயிருக்கு, ஆர்பிஎம் வந்து 2.6 இருக்குது. ஓகே, பிரச்சனை கிடையாது. எனிவே இது என்னுடைய ஆட்சன்ஸ் இதுவோடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இதை பார்த்து உங்களுக்கு புரிஞ்சனான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் தெரியல, பட் பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லை. அதுவே நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை வச்சு ரன் பண்ணுறவங்களா இருந்து நான் இவ்வளோ நேரம் பேசுறது வந்து நீங்கள் பொறுமையாக கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு எனிவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பட் நான் பேசுறது வந்து உங்களுக்கு ஒரு சிலருக்கு புரியாமையும் போகலாம், ஏன்னா நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுறேன்னு எனக்கே தோணுது இப்போதான்.
பட் பரவாயில்ல, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து டைமிங் வந்து கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் ஷார்ட்டாக சொல்லி புரிய வைக்கிறேன். எதனால் உங்களுக்கு நான் இப்போ ஆட்சன்ஸ் ரிமோட்டு காட்டுறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, நிறைய பேர் ஆன்லைனில் வந்து இன்கம் எடுக்கணும்னு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் வந்து இது போல் பண்ணிட்டுருக்குறேன். இது மட்டும் இல்லாத நமக்கு நிறைய சைட் இருக்குது, என்னால் இப்போதைக்கு சைடு வந்து சுவிட்ச் பண்ண முடியாது, ஏன்னா மெயில் வீடியோ வந்து ஷோ பண்ணும். நான் வீடியோ வந்து டேரெக்டாக அப்லோட் பண்ணுவேன், ஏன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எடிட்டிங்கே பண்ண மாட்டேன், ரெக்கார்ட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா நேச்சுரலாக இருக்கட்டுமே, எடிட்டிங்லாம் பண்ணிவிட்டு ஏன்னா எடிட்டிங் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட சிஸ்டமும் கிடையாது. அது இல்லாமல் நமக்கு டெலகிராம் குரூப் இருக்குது சரிங்களா, டெலகிராம் குரூப் வந்து பெல் தமிழ் சோலார் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பில் நீங்கள் டெலகிராம் குரூப்பில் போயிட்டு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து குரூப்பில் ஷோ பண்ணோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்குறேன், அது மூலியமாகவும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஜாயின் பண்ணி வந்து பாருங்களேன், எதுவாக தான் ப்ரைவேட்டாக ஷேர் பண்ணுங்கள், அதாவது ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நான் கன்ஃபார்மாக ரீப்ளே பண்ணுறேன். அது இல்லாமல் யூடியூப்பில் வந்து ப்ரோ நான் பிகினர்ஸ் ப்ரோ எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அதாவது சப்ஸ்கிரைபரே இல்லை ப்ரோ, சப்ஸ்கிரைபர் வேணும், வாட்சிங்கவர் வேணும், அப்புறமேட்டுக்காக வேறு என்ன சொல்கிறது, வீடியோ கண்டென்ட்டே போடதே இல்லை ப்ரோ, என்ன ஐடியா கொடுக்கணாலும் பெய்டு சர்வீஸாக நான் பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன். நண்பா ஜஸ்ட் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா போதுக்கு உங்களோட சேனல் மானிட்டேஜ் நான் ஏன் கொடுக்க முடியும் ஓகேங்களா, என்ன ப்ரொமோட் பண்ணி என்னால் பண்ண தர முடியும். அதனால் என்னோடய சேனலை ப்ரொமோட் பண்ணி சொல்ல வரேன் ஓகேங்களா, என்னோடய சேனலை நான் ப்ரொமோட் பண்ணி உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும் எனக்கு. அதனால் அது ஏன் இவ்வளோ லென்த்தாக்கி இவ்வளோ சொல்லணும்னா, இவ்வளோ நேரம் யாரும் நீங்கள் வீடியோ போய் பார்த்துருக்க மாட்டீங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. சம்டைம் நீங்கள் யாராச்சும் இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஒன்றுக்கு ரெண்டு குரூப் கொடுக்குறேன், பெல் தமிழ் சொல்லார் அப்புறம் ஃபுல் பிளேன்னு சொல்லிட்டு ரெண்டு டெலகிராம் குரூப்புறேன், சாரி லேக் ஆகுது, பெல் தமிழ் சோலார் தென் ஃபுல் பிளே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டெலகிராம் குரூப் வந்து நான் கொடுக்குறேன் சரிங்களா. ரெண்டு குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான மெசேஜ் வந்து எதில் வேணால் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அது இல்லாமல் ப்ரொமோட் பண்ணுறதும் நான் பண்ணுறேன் நண்பா, நீங்கள் குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ணால் உங்களுக்கு நான் கன்ஃபார்மாக ஹெல்ப் பண்ணுறேன் ஓகேங்களா. வேற என்ன சொல்றது, ஏதாவது எனிவே உங்களுக்கு ஏதாவது யூடியூப் பத்தி தெரிஞ்சுக்கணும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அல்லது வேற ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் ப்ரோ, இல்லை ப்ரோ இந்த ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர் இருக்கு வாட்சிங் இருக்கு மானிட்டேஷன் அப்ளை பண்றேன் ஆனால் ஆட்சன்ஸ் கொண்டு வந்து எப்போ பண்ணாலும் ரிஜெக்ட் ஆகி போயிடுது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் சரி, எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி நண்பா, நீங்க வந்து எங்கிட்ட ப்ரைவேட்டா சேட் பண்ணுங்க, உங்களுக்கு கன்ஃபார்மா நான் ரிப்ளை பண்றேன். எனவே இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்திருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.